ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. ஹேமந்த், திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க. திருநெல்வேலியில இருந்து ஹேமந்த். ஹேமந்த், ஆமா சொல்லுங்க. ஹேமந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். உங்க வாய்ஸ்வே தெரியுதுங்க, ரொம்ப கம்பீரமான ஒரு வாய்ஸா இருக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க. டாக்டரோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது மேடம். ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. ஐடிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்க, நிச்சயமா வந்து உங்களை மாதிரியான நேயர்கள் வந்து எங்களை இந்த மாதிரி ஊக்கப்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கொடுக்கணும், இன்னும் வந்து நல்ல முறை, இன்னும் நல்லபடியா டிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொடுக்கணும்னு எங்களுக்கும் வந்து ஆர்வம் அதிகமா ஏற்படுது. கண்டிப்பா மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான் மேடம். எனக்கு வயசு 24 வயசு ஆகுது. ஓகேங்க. இப்ப எனக்கு எடுத்தா முகத்துல பரு மாதிரி வருது, எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருது. எனக்கு அப்ப பிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணா, கை பழக்கம் எனக்கு எதுனா பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி ஒன்ஸ் பழக்கம் பண்ணா அந்த பிம்பிள்ஸ் போயிடுது. சோ அதுக்கு ரிலேட்டட் இருக்கா, எனக்கு மனசளவுல தான் அந்த மாதிரி இருக்கனா, அல்லது ரிலேட்டட் இருக்குதான்னு கேட்கணும் டாக்டர்ட்ட. நிச்சயமா நிச்சயமா கேட்கலாம். அப்படி பார்த்தா வந்து பரு இருக்கிற எல்லாருமே கை பழக்கம் பண்ணியிருந்தா இந்நேதிக்கு அவங்களுக்கு பரு போயிருக்கணுமா இல்லையா? இல்ல, ஏன்னா எனக்கு போகுது, அதனாலதான் நான் கேக்குறேன். அது பண்ணா எனக்கு இல்ல, போயிடுது அது பரு. மேபி உங்களுக்கு பாடி ஹீட்டா கூட இருக்கலாம், பரு வரதுக்கு மெயின் ரீசன் அதுவா கூட இருக்கலாம். ஓ, ஆனா இல்ல வந்து ரொம்ப ஆயிலி ஃபேஸா இருக்கலாம். ஆயிலி ஃபேஸா இருந்துச்சுன்னா இந்த கை பண்ணனும்னா எப்படி அது போக சான்ஸ் இல்லையா? ஆயிலி ஃபேஸ்னா அது இருக்கல செய்யணும். எனக்கு கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேட்கலாம் என்ன ரீசன்னு. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இவர் நீங்க சொல்ற மாதிரி தான், ஓவர் ஹீட்னால இந்த பிம்பிள்ஸ் வர்றது வாய்ப்பு இருக்கு. பல காரணங்கள்ல இது ஒரு காரணம். ஓகே, அது இவர் இதை ரிலீஃப் பண்ணும்போது அந்த சூடு தணியுது. சூடு தணியும் போது இவர் மாறுது, திருப்பி மீண்டும் வருது. இவர் என்ன செய்யலாம், வெந்தயத்தை லெமன்ல ஊற வச்சு, லெமன் சாறுல ஊற வச்சு, எலுமிச்சஞ்சாறு, எலுமிச்சஞ்சாறுல ஊற வச்சு, நைட்டு ஊற வச்சு, அதை பகல்ல காலையில அரைச்சிட்டு அதை அப்ளை பண்ணலாம். ஈவினிங்லயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்துல சப்போஸ் அவருக்கு அது கோல்டு பிடிக்குது, ஒத்துக்கல அப்படின்னா அதே லெமன்ல ஜாதிக்காயை இழைச்சு அப்ளை பண்ணலாம், மாறிடும். வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை என்ன ஆயில் பாத் எடுத்துக்கலாம், அதெல்லாம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஏரியா பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். வெரி குட் ஈவினிங், சொல்லுங்க. மேடம், நான் கணேஷ் மேடம், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஆஹா, கணேஷ்க்கு மூணு கையா? சொல்லுங்க கணேஷ், எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். ஓ, திருநெல்வேலி கணேஷ். ஓகே ஓகே, அப்ப நிறைய அல்வா உண்டு. என்னமா வைக்க பண்றீங்க கணேஷ்? இல்ல மேடம், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்க. ஏஜ் 25 ஆகுது. ஓகேங்க. ஒரு பையன் இருக்கிறான் மேடம். ஓகேங்க. எடுக்கிறீங்களா? சில பேருக்கு டெலிவரி டயத்துல இது மாதிரி பெண்களுக்கு, சில பெண்களுக்கு குறிப்பா ஏற்படும். ஆமா, இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் சிறந்த மருந்து கருணை கிழங்கு. ஆமா, அந்த காரும் கருணைன்னு சொல்லுவாங்க, அரிப்பு இருக்குல்ல, அதுதான். அதை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, அந்த கருணை கிழங்களை மருத்துவ ரீதியா சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் லேகியம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எங்க கிடைக்குதோ, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த கருணை கிழங்கு, என்ன கருணை கிழங்கு சொல்லீங்க? காரும் கருணைன்னு சொல்லுவாங்க, அது புடிகருணைன்னு, புடிகருணைன்னு சொல்லுவாங்க, புடிகருணை. அதை அதுல லேகியம் செஞ்சு வச்சிருப்பாங்க. கருணை கிழங்கு லேகியத்தை செஞ்சுக்கிட்டு வரலாம், சாப்பிட்டுட்டு வரலாம். தேத்தாங்கொட்டை லேகியம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். உஷ்ணத்தை தணிக்க கூடிய என்னவெல்லாம் இருக்குதோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். உஷ்ணம் மிகைக்காத உணவுகள், அதாவது சிக்கன்லாம் அடிக்கடி எடுத்துக்க கூடாது, மோர் பால் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும். ஓகே ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
ஹலோ, வணக்கம் பா, சொல்லுங்க. ஹலோ மேடம், வணக்கம். ஆ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தினேஷ் பேசுறேன். ஆ தினேஷ் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை மேடம். சென்னையில இருந்து தினேஷ் சொல்லுங்க. தினேஷ் மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் ஆகுது. ஹைட்டா இருக்கு, 6.4 என்ன ஹைட். சரிங்க. வைஃப் வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்காங்க. ஓகேங்க. அது எந்த பொசிஷன்ல செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. எந்த பொசிஷன்ல செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்க மாட்டீங்களா? சரிங்க. கொஞ்சம் ஷார்ட் அவங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதுதான் ஒரு இதுவே வர மாட்டேங்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. ஓகே ஓகே. என்ன மாதிரியான பொசிஷன்ல பண்ணணும்னு கேக்குறீங்க அதுதானே? ஆமா மேடம். ஓகேங்க டாக்டர், உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க. மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. திருமணமாயி புதுசு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். திருமணமாயி புதுசா உங்களுக்கு? ஓகே ஓகேங்க ஓகேங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் பழக்கத்துல சரியா வந்துரும். லைஃப் இதுதான் அவங்களோடங்கும் போது இதுக்கு ஆலமாக்ஷன் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, மேரேஜ் ஆன புதுசு, அதாவது என்ன அந்த பொசிஷனுக்கு எது தேவையோ அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே. இதை யாரும் டெமோ பண்ணி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, தெரிஞ்சிடும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் கிடைச்சிடும் ஒரு குறிப்பிட்ட நாளில். மேரேஜ் போகும்போது போகும்போது இதுதான் அவங்களுக்குள்ளே கலந்து பேசும்போது அவங்களுக்கு தெரிய இதாயிடும். சந்தோஷம் மனசுல தான் வரணும். ஆமா, சந்தோஷம் மன ரீதியா கொண்டு வந்தாலே அப்புறம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்க செய்யற வேலை வந்து ஒழுங்கா செய்யணும்ங்கிறதுதான் விஷயமே. சரி, அப்படி அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து காமசாஸ்திர புக் ஏதாவது பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாமா? அதனால ஒண்ணு தப்பு இல்ல. ஓகே, நீங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா காமசாஸ்திர புக்கு பாருங்க, படிங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுதுங்கிறீங்க. குழந்தைக்கு வந்து எங்க எங்கன்னு அதுக்கு அம்மா கேட்க ஆரம்பிச்சா உங்களதான் நச்சு பண்ணுவாங்க. அதுக்குள்ள வேலைகளை பாருங்க. சரி, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து செல்வராஜ் மேடம். ஆ செல்வராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் செல்வராஜ், சொல்லுங்க. ஒன்னால மேடம், எனக்கு வந்து ஏஜ் வந்து 24 ஆகுது. சரி. எனக்கு வந்து ஒரு 14-15 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கைப்பழக்கம் இருக்கு மேடம் எனக்கு. அப்பா, கிட்டத்தட்ட 10 வருஷம். அது ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்ததால அது வந்துச்சு. அப்படிலாம் வந்து அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா வந்து கூட்டு சேர்த்துக்காதீங்க. இல்ல மேடம், அது பத்தி என்னன்னு தெரியாத இருக்கு வயசு. சரி, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்தோம் இப்போ ஒரு 3-4 மாசமா தான் இருக்கு. அந்த வலி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். அது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல வந்து அந்த விரைப்புத்தன்மை அடையும் போது வலி இருக்கு மேடம். அது வலி இருக்கு. ஓகே ஓகேங்க. நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம், லைன்ல காத்துருங்க, டாக்டர் சொல்லுங்க. இவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டிப்ஸ் சொல்லிடுறேன். மல்லிகை பூவை அரைச்சு ஆலிவ் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி தடவிட்டு வந்தாருன்னா இது மாறிடும். ஓகே. கைப்பழக்கம் எல்லாம் மல்லிகை பூ வந்து கொண்டையில தான் வைப்பாங்க. நீங்க எங்கெல்லாம் வைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன டாக்டர், எங்கெல்லாம் வைக்க சொல்றீங்க? ரெண்டாவது, கைப்பழக்கத்தால பின்விளைவு தொல்லை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இவர் ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுல தான் அது பழக்கம் வரும். இருந்தாலும் ஒரு 18-19 நீ ஸ்டாப் பண்ணியிருக்கணும், 20 ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இது அதையும் தாண்டி போகும்போது தொல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறிடும். மேரேஜுக்கு பிறகு மாறிடும். எனர்ஜி கூடும் போது மாறிடும். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. நான் வந்து குமரன், சைதாப்பேட்ல இருந்து. குமார் சொல்லுங்க. குமார், குமரன் மேடம். குமரன், குமரன் சொல்லுங்க. குமரன் மேடம், எனக்கு ஒரு பிரச்சனை. சரிங்க, அதுக்கே மிரட்டுறீங்க? இல்ல மேடம், டவுட். நான் கோச்சிங் போறேங்க. கேட்டுறேன் மேடம். தாராளமா கேளுங்க. அது ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் புதுசா. ஓ, புதுசா பொண்ணை காதலிக்கிறீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி பழசா ஒரு பொண்ணை காதலிச்சீங்களா? இல்ல, ஆல்ரெடி காதலிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஐயோ, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்குறா நீங்க. இப்ப திருப்பி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். சரி, திருப்பும் ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க? சரி, அவ கிட்ட நெருங்கும் போதெல்லாம் வந்து ஆன்மை வெளியேறுது. என்னது, கிட்ட நெருங்கும் போதெல்லாம் ஆன்மை வெளியேறுது? ஒழுங்கா தான் இருக்கேன் இப்போ. ஓகே ஓகேங்க ஓகேங்க. நேர்மையா தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்ல. சரி சரிங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல.
ஓகே டாக்டர் கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மனம் திருந்தி வந்து ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு கடைசியே இது இந்த பொண்ணையா செலக்ட் பண்ணி ஒழுங்கா வாழ தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இது மேரேஜுக்கு பிறகு மாறிடும். அதாவது பெண்களோட முடிஞ்சவரை நட்பா பழக முடிஞ்சா அவங்களோட பழகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காம உணர்வுகளோட கூட கண்ணியமா அந்யோன்யமா கண்ணியமா பழகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன முடிஞ்சவரை இவங்கெல்லாம் தனிமைய ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்கிறத தவிர்க்கணும். மேரேஜுக்கு பிறகுதான் தனிமையில போய் இனிமையை அனுபவிக்கணும். ஆமா இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். போனா வெளியேறத்தான் செய்யும். அப்புறம் வெளியேறும் போது அப்புறம் இவர் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி வந்துடும். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. திருச்சியில இருந்து ஆனந்த் பேசுறேன். ஓ ஆனந்த், திருச்சியில இருந்து. சொல்லுங்க ஆனந்த், ஆனந்தமா இருக்கீங்களா? கொஞ்சம் இப்ப கம்மியா இருக்குது. கொஞ்சம் இப்ப கம்மியா இருக்குதா? ஏன் கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சா? அதாவது இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 7-8 வருஷம் ஆச்சுங்க. பையன் ஒருத்தன் இருக்கிறான், பொண்ணு ஒண்ணு இருக்குங்க. இப்ப ஒய்ஃப் கூட இருக்கும்போது ஒரு வாட்டி இருந்தோம்னாக்கா அடுத்த வாட்டி அப்படியே தானாவே ஒரு இதே இல்லாம ஒரு விரைப்பு தன்மை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சுருங்கிருது. ஆமைக்குறி வந்து சுருங்கிருது. என்ன முயற்சி எடுத்தாலும் ஒன்னும் பண்ண முடியல. அது வந்து ஒய்ஃபுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்க முடியல. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே இப்படி இருக்கா இல்ல வந்து இரண்டாவது வாட்டி முயற்சி பண்றதுக்காக வேண்டி பேசுறீங்களா? இல்ல அவங்களுக்கு சந்தோஷத்தை குடுக்கணும்ல, எப்படியா இருந்தாலும் ரெண்டாவது வாட்டி முயற்சி பண்ணும் போது இப்படி இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச டைத்திலேயே கொஞ்ச நேரத்திலேயே விந்து வெளியே வந்துருது. உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்பு ஏதாவது கைப்பழக்கம் ஏதாவது இருந்ததா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயமே தெரியும். ஓகே ஓகேங்க. உங்களுக்கு மது பழக்கம் இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. மது வந்து மந்த்லி ஒன் டைம் சம்பளம் வாங்கும்போது அடிப்போம், அவ்வளவுதான். அது வந்து இது என்னங்க எல்லாருக்கும் வந்து டைரி டைமா? அதெல்லாம் சம்பளம் வந்துச்சுன்னா ஒரே குஷி தான். சரி டாக்டர் கிட்ட வந்து கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இவர் மெயின் வந்து துரிதமா சக்தி வெளியேறதுனால இன்னொரு முறை செஞ்சு மனைவியை திருப்தி படுத்தணும் அப்படின்றதுக்காக மூவ் பண்றாரு. இது வந்து திருமணமான புதுசுல மட்டும்தான் இது செட் ஆகும். அதுக்கு மேல அவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப திருமணமாகி ரெண்டு குழந்தைங்களாச்சு, நாளும் தாண்டி போச்சு. அதனால மெயினா இப்போதைக்கு ஏற்கனவே சொன்னதுதான், கசகசாவை பொன் வறுவலா வறுத்து வச்சுக்கிட்டு பாதாம் பருப்பு சேர்த்து ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி காலை இரவு காலை இரவு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம். இந்த துரிதமா சக்தி வெளியேறது ஸ்டாப் ஆயிடும். ஒரு முறை உடல் உறவு வச்சுக்கிட்டா கூட போதும், ரெண்டு பேருக்குமே திருப்தி கிடைக்கும். இனிமேல் பட்டு அப்படிதான் அமைச்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அற்புதமா போச்சு. இன்னைக்கு டாக்டரும் பாத்தீங்கன்னா வந்து கடைசியில ரொம்ப உற்சாகமா பேச ஆரம்பிச்சார். நிறைய நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. சோ நிச்சயமா அவருக்கு நன்றியை சொல்லி ஆகணும். நேயர்கள் சார்பில் நன்றி சொல்லிட்டு நன்றி. இளைஞர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய டிப்ஸ் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கேட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே ஜாலியாக ஜல்சாவாக இருங்க. இப்போ சொல்லிக்கிறது உங்களுடைய கிரிஜி ஸ்ரீ. அண்ட் இந்த நிகழ்ச்சி அந்த ரங்கம் லைவ். கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமதி. மதி? ஓகே மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க.